இவளவரிய இனக்கூட்டத்தில் இந்த நாட்டை இந்த நிலத்தை ஆள நம் இனத்தில் ஒருவன் கூட வாடா தகுதி இல்லைன்னா அன்னைக்கு தீரன் கேட்டான், இன்று அவன் பேரன் சீமான் கேட்கிறேன், ஒருத்தன் கூட வாட தகுதி இல்லை. இவளவரிய நாட்டில் இல்லாத துணையமைச்சர் மறுபடி கருணாநிதி வீட்டில்தான் இருக்கிறாடா. விடுதலை பெற்றவன் பேசுவதற்கும் அடிமை உரிமைக்கு பேசுவதற்கும் வேறுபாடு உண்டு ப்ரோ, வேறுபாடு உண்டு. வேறுபாடு உண்டு ப்ரோ. அதெல்லாம் தம்பி, இது பண்பாட்டு புரட்சி தம்பி. தம்பி, நான் குட்டி கதை சொல்லவன் அல்ல தம்பி, வரலாற்றை கற்பிக்க வந்தவன். நீங்கள் தம்பி, நீங்கள் இனிமேதான் பெரியார் அம்பேத்கர் எல்லாரையும் படிக்கணும். நாங்க படிச்சு பிஹெச்டி வாங்கி டிசி சப்மிட் பண்றோம். நீங்க சங்க இலக்கியத்தை இனிமேதான் எங்க இருக்குது இலக்கியம் தேடணும். சங்க இலக்கியத்திலே வலுகிற தலையணங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்சலியனின் பேரனும் பேத்திகளுமடா நாங்கள். அது கதை இல்ல தம்பி, இது என் இன வரலாறு. எங்க அப்பா தமிழ் தேசிய அரசியல் பேராசன், நம்ம அப்பா மணியரசன், ஒன்னு சாம்பார் என்று சொல்லு, இல்ல கருவாட்டு குழம்பு என்று சொல்லு, ரெண்டையும் சேர்த்து கருவாட்டு சாம்பார்னு சொல்லிட்டு இருக்காது. அது வேறு இது வேறு. இப்ப என்ன சொல்றாரு தெரியுமில்ல ஐயா, காட்டு புனையும் நாட்டுக்கோழியும் ஒன்னா. இப்ப நேத்து இது என்ன புது கதையா இருக்கு, காட்டு புனையும் நாட்டுக்கோழியும் ஒன்னா. அது அவர் ஏன் ஒண்ணா நினைச்சிட்டாருன்னா, அண்மையில வந்த படத்துல வில்லன் கதாநாயகன் ஒரே ஆளா நடிச்சதுனால ரெண்டு ஒன்னா நினைச்சாரு. ஏன்னா அது ஒரே ஆளை ரெண்டு விடம் போட்டதுனால திராவிடமும் வேணும் இதுவும் வேணும். இது ஏன் வேணும், இது ஏன் வேணும், இரண்டு மூன்றா அடிப்படையே தவறு, அடிப்படையே தவறு. இது கொள்கை இல்ல, கூமுட்ட அதுவும் அழுகுன கூமுட்ட. இங்கவா, ஒன்று சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல நில்லு, நீ நடுவால நில்ல லாரி அடிச்சு செத்து போயிருவா பாத்துக்க. விடுதலை, விடுதலை போராட்டம், விடுதலை போராட்டம், எங்காலும் எங்காலும் மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் பக்கம் நில்லு, இல்ல வெள்ளக்காரன் லார்டு மவுண்ட் பட்டன் புறவு பக்கம் நில்லு, இல்ல எங்காலும் பகத்சிங் பக்கம் நில்லு, இல்ல அந்த பக்கம் நில்லு, நான் நடுநிலை. இது நடுநிலை இல்லை, மிக கொடுநிலை. வாட் ப்ரோ, என்ன ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங், இட்ஸ் வெரி ராங். தம்பி வந்தாச்சு, வந்தாச்சு. நான் கருவிலேயே என் எதிரி யாருன்னு தீர்மானிச்சுட்டு பிறந்தவன். எவன் என் எதிரி, எவன் என் இனப்பகைவன் என்று முடிவெடுத்துட்டு தான் களத்துக்கு வந்தேன். நான் குளிரூட்டப்பட்ட அறையில் இருந்து சிந்தித்து வந்தவன் அல்ல, ஒடும் சிறையில் இருந்து சிந்தித்து வந்தவன். சத்தமா பேச, ஆமா ஆமா ஆமா. சரக்கு இருக்கு, கருத்து இருக்கு, சத்தமா பேச. எங்களுக்கு எங்கள் முன்னவர்கள் கற்பித்தது ஒன்றுதான், உண்மையை பேசு,
உறக்க பேசு, உறுதியாக பேசு, அதை இறுதி வரை பேசு. நீயே உண்மையான வீரன், தெய்வ திருமகன், எங்கள் தாத்தா முத்துராமலிங்க தேவர் எங்களுக்கு கற்பித்தது. பெண்ணிய உரிமைங்கிற 72 வயதுல ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சவரை போய் பெண்ணிய உரிமையை அங்கிருந்து எடுத்துட்டு வர என்ன பேசிட்டு சொல்லு தம்பி? வேலநாச்சியார் யாருன்னு சொல்லு தம்பி, படத்தை வச்சுட்டா யாருன்னு சொல்லு, யாருன்னு தம்பி? சத்தமா ஒருத்தன் பேசுறேன்ல, கோபமா ஆவேசமா பேசுறேன்ல, நான் வரலன்னா வேலநாச்சியார் யாருன்னு தெரியாது, அழகு முத்துக்கோன் யாருன்னு தெரியாது, சுந்தரலிங்கம் யாருன்னு தெரியாது, பெரும்பிடுக முத்துரைய யாருன்னு தெரியாது, அஞ்சல யாருன்னு தெரியாது, சேர சோழ பாண்டியர் யாருன்னு தெரியாது. தம்பி நீங்க வச்சிருக்க வெட்டுருவ படம் இருக்குல்ல, கட் அவுட். நான் வரைஞ்சது தம்பி, நான் வரைஞ்சது. அரசு என்ற என் அருமை உடன் பிறந்தவன் வரைஞ்சதுரா, சேர சோழ பாண்டியன் வரைய வச்சவன் இந்த அடி என்னடா? பெண்ணிய உரிமை என் பாட்டி வேலுநாச்சியாரிடம் பெற்றுக்கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். உலகத்தில் எத்தனை பெரிய புரட்சிகர சிந்தனையாளன், பெண்ணிய உரிமைக்கு பாடியவன், பேசியவன், எழுதியவன் எவனும் கனவில் கூட காண முடியாத அளவிற்கு வாழ்ந்து மறைந்த மான மரத்தி எங்கள் வீர பெரும்பாட்டி வேலுநாச்சியார். 250 ஆண்டுகளுக்கு முன்னாடி புருஷன் செத்தால் வெள்ளச்சேலை கட்டி முக்காடு போட்டு மூளையிலே மூக்க சிந்தி கொண்டு அழுது கொண்டு இருக்க வேண்டும் என்ற நிலைமையிலே அன்றைக்கு பெரியார் என்கிற மகன் பிறக்கவே கிடையாது. பெண்ணிய உரிமையை பேசினது எங்க முன்னவர்களை தாண்டி ஒன்னும் பெரியார் கிடையாது. எங்க முன்னவர்களின் முன்னுரிமையே பெண்களுக்கு கொடுத்த பெண்ணுரிமை தான். 350 பெண்பார் புலவர்கள் என் இனத்திலே, பெண்களை காப்பிய நாயகியாக வைத்து காவியம் படைத்தவர்களதான் தமிழின முன்னவர்கள். மன்னர் ஆட்சியிலே பாண்டிய நெடுஞ்செழியன் தன் அவையிலே எளிய மகள் கண்ணகி பெருமாட்டி கால் சிலம்பை உடைத்து நீதியை நிலைநாட்டியவன் என் கணவனா கல்வன். நீயே கல்வன் என்று நிலைநாட்ட ஜனநாயகத்தை மக்களாட்சியை வைத்திருந்தவன் பாண்டிய நெடுஞ்செழியன். பெண்ணுக்கு அந்த உரிமையை கொடுத்தவனடா தமிழ் முன்னவன். பெரியாட்டு போய் பெண் உரிமை பெற்றங்கிற, அப்புறம் வேலுநாச்சியார் எதை பெற்றீங்க? யாரு வேலுநாச்சியார்? கணவன் உயிரற்ற உடல் மீது சத்தியம் செய்து கை குழந்தையை தோளிலே உப்பு மூட்டை போல கட்டிக்கொண்டு இழந்த நிலத்தை நான் மீட்டே தீர்வேன் என்று உறுதி எடுத்து சென்ற மகள் வென்று முடித்த வரலாறுடா தமிழின வரலாறு. இழந்த நிலத்தை தமிழின வரலாற்றில் மீண்டும் அடித்து பிடித்த வரலாறு வேறு நாச்சியாருக்கும் அவன் பேரன் பிரபாகரனுக்கும் தாண்டா உண்டு. நிலத்தை தமிழின வரலாற்றில் மீண்டும் அடித்து பிடித்த வரலாறு வேறு நாச்சியாருக்கும் அவன் பேரன் பிரபாகரனுக்கும் தாண்டா உண்டு. ஆனையரை இழந்தான், பிறகு மறுபடியும் அடித்து மீட்டான். அதனால்தான் ஒரே ரத்தம் அதே வீரம் என்று வைத்தோம். இன்னொரு பாட்டன் தீரன் சின்னமலை, அவனையும் ஜங்கலகத்தில் படிக்கக்கூடாது தம்பி, இப்ப இருக்க வரலாற்றில் படிக்கணும். அவன் யாரு? மன்னன் இல்லை, எளிய மகன், ஒரு ஏழை உழைக்கும் வேளாளர் குடும்பத்தில் பிறந்த 9வது மகன். 19 வயதில் திப்பு சுல்தான் படையை ஓட ஓட விரட்டி அடித்தவன் ஒற்றை மகனாக. என்ன சொன்னாவன்? இவ்வளவு பெரிய இனக்கூட்டத்தில் இந்த நாட்டை இந்த நிலத்தை ஆள நம் இனத்தில் ஒருவனு கூட வாடா தகுதி இல்லைன்னா. அன்னைக்கு தீரன் கேட்டான், இன்று அவன் பேரன் சீமான் கேட்கிறேன், ஒருத்தன் கூட வாட தகுதி இல்லை. இவளவரிய நாட்டில் இல்லாத துணையமைச்சர் மறுபடி கருணாநிதி வீட்டில்தான் இருக்கிறாடா. ஆடு ஆடு பம்பரம் குத்தி விளையாட்டு பாத்திருக்கீல, சுத்து ஒரு நாளும் உச்சி மண்டல ஆக்கர் போடுற நாள் ஏன்பட்டு போடுற. நீ வச்சு பேசுற இந்த வாடக வாய்கள் ஒரு நாள் அப்படியே மாத்தி பேசும். டே கூலிக்கு மாறடிக்கிறவன் எவன் காசு கொடுத்தாலும் அடிப்பான்டா. ஒரே பாட்டு தான், வாழ்ந்த வாழ்க்கை தெரியாதா ராசா ஐயா போய் தீயராதா, இதேதான் கரும. என் ஊர் இளவுல வந்து வரும் ஒரே பாட்டு தான் வச்சிருப்பான், பேரை கேட்டுக்கிருவான். முத்து கருப்பாண்டா, முத்து கருப்பா எங்க சொத்து கருப்பா எங்க ராசா ராசா பாடுவான், அவ்வளவுதான்.
நாங்க ஒரு அஞ்சு ரூபா அப்படி குத்திட்டோம் ஐயா. அவன் தான்டா இந்த ஒப்பாரி ஓலம் வைக்கிறவன் தான். டேய், வீட்டை வாடகைக்கு விடுறவன், கடைக்கு வாடுறவன், வாடகைக்கு விடுறவனை பாத்திருக்க, வாயை வாடகைக்கு விடுறவன் பாத்திருக்கடா, அது நீங்க தான்டா பூரா வாடகைக்கு. யூடியூப்ல பேட்டி கொடுக்கறவனுக்கு 2000 3000 இல்லைன்னு சொல்லு, எவனாவது வந்து பேசுறானான்னு. இந்த புலம்பெறவெல்லாம் யாருன்னு தெரியுமில்ல, எங்க ஊர்ல குழந்த பிறக்காத தாய்மார்கள் இருப்பாங்க, கொஞ்சம் வயசாயிரு, எங்க அப்பா தாப்பத்தாலாம் பாட்டிலாம் கத்தையெல்லாம் எங்க அம்மாலாம் அவகனில் படாதப்பா, அவ வயத்திருச்சல இருப்பான். குழந்த பிற முடியல, வயசாகி போச்சு, இனிமே முடியாது, திண்ணையில உட்காந்துக்கிட்டு யாராலும் குழந்தை குட்டியோட போறாங்க, நல்லா வாழ்றாங்கன்னா, இவளா அஞ்சு பிள்ளைகளா, அம்பிட்டு ஆம்பளையா, இதுதான் இந்த யாரு இப்ப பேசிருக்கல, இது ஒரு கட்சியா, இது ஒரு கொள்கையா? ஏ பைத்தியக்காரப்பையில, நீ 10 கட்சி ஆரம்பிச்சு உங்க கட்சி எங்க, வருஷத்துக்கு ஒரு பேர்ல ஒரு கட்சி, வருஷத்துக்கு ஒரு பேர்ல ஒரு கட்சி, அவெல்லாம் எங்க உங்க கொள்கை எங்க எங்க பேசி பொழைச்சிட்டு போட்டு விட்டுருக்கு. போட போட, எங்க ஐயா ஒரு பாட்டு போட்டார் இளையராஜா, தீட்டி தீட்டி பேசினாலும் வட்டியில சோறு அப்பா, அது மாதிரி எங்களை திட்டி திட்டி பேசினாலும் வட்டியில சோற வச்சு சாப்பிட்டு போ, சாப்பிட்டு போ. இது இந்த திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்னாங்கிறதே 4 மணி நேரம் பேசணும். இப்ப ப்ரோ இது இது வந்து ப்ரோ ஒரு ஒரு ட்ரெய்லர் ப்ரோ, மெயின் பிக்சர், மெயின் பிக்சர் எப்ப வரும், மெயின் பிக்சர் அடுத்தவங்க படம் பார்த்ததுக்கு அப்புறம் எங்களுடைய மெயின் பிக்சர் ரிலீஸ் ரிலீஸ். நான் இப்படி ஒரு கொள்கையை கேட்டதே கிடையாது. எப்படி ஆவின் பாலோடு கருப்பட்டி பால் கொடுக்கறத நான் இப்பதான் கேள்விப்பட்டேன். ஆவின் பாலோடு ஆட்டுப்பால்னா கூட பரவாயில்ல, கருப்பட்டிக்கு எங்கிருந்து பால் வருது, கருப்பட்டி பால் அதை எப்படி கொடுப்பது? கருப்பட்டிய வண்டி வண்டியா காய்ச்சி வித்த எனக்கிட்ட சொல்லு, கருப்பட்டி பால் எப்படிங்க வா, கருப்பட்டி பால் எப்படி கொடுப்ப, ஆவின் பால் கொடுப்ப, ஆந்திரால இருந்து வாங்கி இவங்க மாதிரி கொடுப்பியா, திராவிடங்க மாதிரி, இல்ல மேட்ச் கொடுப்பீல, ஆவின் பால் எங்கிருந்து கொடுப்ப, எங்கிருந்து கொடுப்பு, கருப்பட்டி பால் எப்படி, கருப்பட்டியே காய்ச்சணும், தண்ணியை விட்டு காய்ச்சி நாங்க தோசைக்கு இடியப்பத்துக்கு கருப்பட்டி பால் விட்டு சாப்பிடுவோம், கருப்பு அம்பளா பால, அது எங்கிருந்து கொடுக்கறது, என்னத்தையாவது சொல்லு, மதச்சார்பற்ற சமூக நீதி எப்படி எப்படி, சாதி வாரி கணக்கெடுப்பு சரி, இந்த பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு இருக்குல்ல, பொருளாதாரத்தில் எக்கனாமிக்கலி பேக்வார்ட், அவனுக்கு இடஒதுக்கீடு இருக்கல, ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா?